புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பொய் அதிகமாக மலிந்து காணப்படுது. இந்த மீடியாக்கள்ல அதிகமாக காணப்படுவது பொய், நம்ப கூடாது. என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு கிராபிக்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. நாம பாக்குறோம், சும்மா ஏதாவது ஒன்று கிராபிக்ஸ்ல செஞ்சா அது அப்படியே நம்பிடுறது. வானத்தில் லாயிலாக இல்லல்லான்னு காட்டுவான், நம்ம நாட்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க சுபஹானல்லாஹ். முட்டையில லாயிலாக இல்லல்லான்னு இருக்கும், சுபஹானல்லாஹ் பாக்குறோம். ஒரு சின்ன குழந்தை பிறந்த அல்லாஹு அக்பர் இருக்கும், பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பாக்குறோம் இன்னைக்கு இதெல்லாம் வந்து உண்மையா? அப்ப நாம என்ன செய்யணும், எங்களுக்கு புத்தி இருக்கணும். முதலாவது அல்லாஹு ஜல்ல ஸானஹுவுத்தால ஒருபோதும் இப்படியான எந்த விதமான அத்தாட்சிகளை இந்த உலகத்திற்கு காட்ட மாட்டார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வானத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், முட்டையில மீனில இப்படி எல்லாம் வரும் என்று நாம எதிர்பார்ப்பதை தவறு, அப்படி வராது. அந்த காலம் எல்லாம் அல்லாஹு தஆலா முடித்து விட்டால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாம் இந்த இஸ்லாம் தான், குர்ஆன் தான். இப்படி எல்லாம் அற்புதத்தை காட்டி நாங்க இந்த இஸ்லாத்தை நம்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இப்படி வரக்கூடிய பொய்களை எல்லாம் கண்மூடித்தனமாக இன்றைக்கு பரப்புறோம். யாராவது ஒருவன் குர்ஆன்ல ஏறி மிதிச்சிருப்பான், அது என்ன செய்யணும், அடே நம்ம சமூகத்துக்கு எதிராக ஒருவன் குர்ஆன்ல ஏறி மிதிச்சுக்கிறான், இதை கண்டா என்ன செய்யணும், அழிச்சுடணும், மறைச்சுடணும். இது அப்படியே எல்லாருக்குமே சேவ பண்றது. அப்ப இது இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய். வரக்கூடிய பொய், வரக்கூடிய பாத்தில், வரக்கூடிய உண்மைக்கு யதார்த்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாவற்றையுமே பகிர்வது. கையில ஒரு சாதனம் கிடைச்சிட்டு நம்ம செய்கிறது எல்லாம் உண்மை அல்லது சரி என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களிடத்திலே நிதானம் இருக்க வேண்டும், எங்களிடத்தில் ஒரு கொள்கை இருக்க வேண்டும். அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஓப்பான விடயங்களை தான் இந்த நூடாக நாம செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் காட்டுவது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாபிக்கீன்களுடைய அடையாளங்கள், பேசினா பொய் பேசுறது, பேசினால் பொய் பேசுவது வந்து நயவஞ்சக செயல். அப்ப அதனால வந்து நாங்க பேசுகிற எங்களுடைய வார்த்தைகள், மீடியாக்களினூடாக சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் சுன்னாவுக்கு ஓப்பானதாக இருக்க வேண்டும், முரண்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து